வணக்கம் மக்களே, டாக்கி ஸ்டுடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த படத்தை எத்தனை தடவைப்பா டிவியில் போடுவீங்க, வேறு சேனல் மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லாத வீடுகளே கிடையாது. இந்த படத்தை எத்தனை தடவை போட்டால் பார்த்துக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லாத நபர்களும் கிடையாது. டிவியில் இந்த படத்தை போட்டாலே வீட்டில் இருக்க எல்லோரும் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. அதுவும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் அந்த படத்தை ரசிப்பாங்க. அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த வேலையை போய் பார்ப்பாங்க. அந்த படம் பார்த்த அன்னைக்கு எல்லாருமே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான பட்டியலில் வந்த படங்களில் இந்த படத்துக்கு ராஜ கௌரவம் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி தமிழ் சினிமா ரசிகர்கள் நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட படம் தான் மைக்கேல் மதன காமராஜன் படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 30 வருடங்களில் கடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அந்த படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பஞ்சு அருணாச்சலத்தினுடைய பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இசைஞானி இளையராஜா இசையில் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 4 வேடங்களில் நடித்த படம் தான் மைக்கேல் மதன காமராஜன். தமிழ் சினிமாவில் ஒரே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு படம் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒரே மாதிரி 4 பேர் அப்படின்னு பண்ணி அந்த 4 பேருக்கும் 4 வெரைட்டி காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஆள் மாறாட்டம் பண்ணுறது தமிழ் சினிமாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் 4 விதமான அல்வாக்கள் தயாரிச்சிருப்பாங்க. இருட்டுக்கடை அல்வா, மஸ்கோத் அல்வா, பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா அப்படின்னு மணக்க மணக்க காமெடி விருந்தாக இருக்கும் இந்த படம். அப்பா ஆக்சிடெண்ட்டில் சாகலை, அது ஒரு கொலை அப்படின்னு ஒரு மர்மமான ஃபோன் வருது. அதை யார் செஞ்சா அப்படின்னு துப்பறிகிறாரு முதலாவது கமல், அவர் தான் மதன். பாலக்காட்டு சமையல்காரர் டெல்லி கணேஷினுடைய மகன் காமேஸ்வரன் இரண்டாவது கமல். அப்பாவி, வெகுளி, அசடுன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்றிருக்காரு அந்த கமல். தீயணைப்பு வீரர் சுப்பிரமணிய ராஜு, இவர் மூணாவது கமல். நாடகம் போட்டு கலையாரம் தீர்க்க கடனாளி ஆகிறாரு இவர். மதுவுக்கு அடிமையாகி சந்தோஷமாக இருக்க எந்த தப்பு தண்டாவும் செய்கிற சந்தான பாரதி ஒரு குழந்தைய கொல்ல மனம் இல்லாமல் எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு மைக்கேல்னு பேர் வைக்கிறாரு. கள்ள நோட்டு கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கிற அந்த மைக்கேல் தான் நான்காவது கமல். ஒரு சீரியஸான படம், ஒரு காமெடியான படம், இப்படி பண்ணிட்டு இருந்த நடிகர் கமல்ஹாசனுக்கு மைக்கேல் மதன காமராஜன் படம் ஒரு மணிமகுடம் அப்படிதாங்க சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 4 கமலும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. தசாதாரம் படத்தில் 10 கமலுக்கு 10 கெட்ட போட்டிருப்பார். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 4 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் வெரைட்டி காமிச்சிருப்பார். ஒருத்தர் பாலக்காட்டு தமிழ், இன்னொருத்தருக்கு சென்னை பாஷை, இன்னொருத்தர் வெளிநாட்டு ஆங்கிலம் கலந்து, இன்னொருத்தர் கரகரன்னு கம்மியான குரலில் பேசியிருப்பார். கமல் ஊர்வசி, கமல் ரூபினி, கமல் குஷ்பு. கமல் ஊர்வசியோட டெல்லி கணேஷ் எஸ்என் லட்சுமி காமெடி, கமல் ரூபினியோட மனோரமா நாகேஷ் காமெடி, கமல் குஷ்புவோட வெண்ணிராடை மூர்த்தி, இன்னொரு கமலோட சந்தான பாரதி, ஆர் சிவாஜின்னு காட்சிக்கு காட்சி சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. 90களில் நாம் கம்ப்யூட்டரே ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கமல் சார் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு லேப்டாப் எடுத்து தட்டுவார், அதுக்கு விசில் பாஸ்வேர்டு வச்சுருப்பார். பாலக்காட்டு தமிழில் பேசுகிறது சினிமாவுக்கு புதுசு. ஆனால் அதில் ஒரு பாடலே பாடியிருப்பார் கமல். கமலுடைய குருமார்களில் ஒருவரும் கேபியுடைய வலதுகரமான அனந்து குணா படத்தில் வந்த மாதிரியே இந்த படத்துலேயும் ஒரு காட்சிக்கு வருவார். வசனகர்த்தா கிரேசி மோகன் மளிகை கடைக்காரராக வந்திருப்பார். இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் படத்தோட டைட்டிலில் வர பாடலுக்கு வந்து நடிச்சுட்டு போயிருப்பார். பஞ்சு அருணாச்சலம் படம் அப்படின்னாலே இளையராஜா தான். மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் கௌரி சங்கர் ஒளிப்பதிவில் அமர்க்கலம் பண்ணியிருப்பார். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் பாட்டு முழுக்கவே ஸ்லோ மோஷனில் எடுத்திருப்பாங்க. அது வரைக்கும் அப்படி யாரும் எடுத்ததில்லை. படத்தோட வசனங்கள் பசுமரத்தானி. கிரேசி மோகன் தன்னுடைய வசனங்களில் சிரிப்பு தேன் தடவை எழுதியிருப்பார் போல். படத்தில் நடித்த எல்லாருமே மனசில் பதிஞ்சிருப்பாங்க. ரம்பம் பம் அப்படின்னு எஸ்பிபி சார் பாட, சிவராத்திரி அப்படின்னு மனோ சார் பாட, சுந்தரி நீயும் சுந்தரன்யானும் அப்படின்னு கமல் சார் பாட, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அப்படின்னு மலேசியா வாசுதேவன் சார் பாட, கதைகேளு கதைகேளு அப்படின்னு இசைஞானி இளையராஜா சார் பாட. படத்தில் வர்ற எல்லா பாடல்களுமே செம ஹிட்டாச்சு. படத்தில் வர்ற அந்த கிளைமேக்ஸ் சீனை எப்படி தான் எடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியமாக உட்காந்து எல்லோரும் பார்த்துட்ருப்போம். ஆனால் யார் அதை எப்படி எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். எல்லோரும் அந்த காமெடியை உட்காந்து ரசிச்சுட்டே இருப்போம். அப்படி நம்ம எல்லோரையும் சிரிக்க வச்ச படம் அந்த படம். நடிகை ஊர்வசியோட காமெடி பயணம் டேக் ஆஃப் ஆனது அந்த படத்தில் இருந்து தான். அதே மாதிரி எஸ்என் லட்சுமி, நாகேஷ் போன்றவரை தொடர்ந்து கமல் சார் பயன்படுத்த ஆரம்பித்தார் ஒவ்வொரு படத்துலேயும். 1990 ஆண்டு அக்டோபர் 17 தேதி தீபாவளிக்கு மைக்கேல் மதன காமராஜன் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி 30 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த படத்தை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் 30 வருஷங்கள் ஆனாலும் மைக்கேலும் சரி, மதனும் சரி, காமேஸ்வரனும் சரி, சுப்பிரமணிய ராஜுவும் சரி, நம்மளை சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. படத்தினுடைய பேர் என்னவோ மைக்கேல் மதன காமராஜன் தான். ஆனால் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு விஸ்வரூபம் தான். ஸோ இந்த படம் பார்த்தோன்னா உங்களுடைய நினைவுகள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை எங்கே பார்த்தீங்க, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன, பிடிச்ச வசனம் என்ன, பிடிச்ச சீன் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம்.
மற்றபடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது டாக்கீஸ் டுடே, நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க. வெரி குட், எல்லாரும் ஜோராக ஒருத்தர் கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு.